Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம இட்லி பொடி ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெசிபியவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பொடி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வரம் அழகாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக வருபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாவை மட்டும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கலாம் ஸோ குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இருந்து ஒன்பது காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லாவே காரமான மிளகாய் ஸோ அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து வருத்திட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பவுல் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கணும் ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் இந்த பவுலில் தான் எடுத்திருந்தேன் இல்லையா இது வந்து ஃபுல்லாக ஒரு பவுலுக்கு வந்து உளுத்தம் பருப்பு அரை பவுல் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஸோ உளுந்த ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் பருப்பை மட்டும் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நான் இல்லையா மெஷர்மெண்ட் வந்து ஒரு பங்கு வந்து உளுத்தம்பருப்பு அரை பங்கு வந்து கடலப்பருப்பு அதில் கால் பங்கு அளவுக்கு வந்து தனியாக வந்து எடுத்துக்கோங்க முழு தனியாக இருக்குல்லையே அது வந்து எடுத்துக்கோங்க கால் பங்கு வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வரணும் ஆனால் கருகி போயிடக்கூடாது இதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி எனக்கு ஓரளவுக்கு வருபடுறது வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஒன் பை ஒன்னாக வந்து நான் வறுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்ப வெள்ளை எள்ளையும் சேர்த்து நல்லா அந்த வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா கலர் வந்து லைட்டா மாறின அளவுக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோம் சோ இதையும் நம்ம பிளேட்ல கொட்டிட்டு ஆர வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காஞ்ச மிளகா வருத்தோம் இல்லையா அதே மாதிரி பருப்பையும் வறுத்து அதையுமே நம்ம பிளேட்ல கொட்டி ஆர வச்சுக்கோங்க இப்போது அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டு அதையுமே நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க ஸோ இதையுமே நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட வந்து தேவைக்கு ஏற்ப உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் கல் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் அந்த வாசனை வரும் இல்லையா அதில் லைட்டாக வறுத்துக்கிட்டு இதையுமே நம்ம வந்து சேர்த்து ஆற வச்சுருங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து அப்படியே அரைச்சிக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இன்னும் டேஸ்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நான் பூண்டு வந்து சேர்க்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு அதை வந்து சேருங்க அப்போ தான் வேடிக்காமல் இருக்கும் இது கூட ரெண்டே ரெண்டு சொல்ல புளியுமே நல்லா பிச்சுட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா வறுபடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பயிர்கள்லாம் வந்து பருப்புகள்லாம் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பூண்டையும் புளியும் சேர்த்து நல்லா வந்து மறுபடியும் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அந்த டேஸ்ட் வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு தேவைப்பட்டால் வந்துட்டும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான இட்லி பொடி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ